அப்பாஸ் சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். பெற்றோர் வந்து கேட்கும்போது சில சமயம் நம்ம எடுத்து கொடுக்குற ப்ரொஃபைல் வந்து அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தகுதிக்கு இல்லைங்க. இது மோஸ்ட்லி பெண்கள் பண்ணக்கூடிய தப்பான முடிவுகள் எப்படி இருக்கும்னா, இந்த ஹீரோ வர்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு மாதத்துக்கு 50 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய மாப்பிளை தவிர வேறு யாரையும் எனக்கு கொடுத்துடாதீங்க, தாங்குற ஆளாக இருக்கணும் அவன் அப்படி. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸின் மற்றும் ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஸ்பிளண்டர், ஓஎம்ஆர், செம்மஞ்சேரி, சென்னை. இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் இந்த பகுதியில் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அதுக்கு எங்களுக்கே பல நேரங்களில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா, ஆஃபீஸில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பிரிச்சுக்கிறோம். நான் அட்மின்ல இருக்கேன், சார் வந்து கிளைண்ட்டை மீட் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இந்த மேட்ரிமோனியுடைய முழுமையான விஷயங்களையும் அவர் தான் பார்த்துக்கிறார், எஸ்பெஷலி அந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டை. அப்போ நிறைய பேர் வந்து அவரோட ரூமில் உட்காந்துட்டு நிறைய கதை பேசுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை பேசுவாங்க. எல்லாமே லஞ்ச் போகும்பொழுது நான் அவங்க வந்தாங்களே என்ன அப்படின்னு நான் கேட்கணும்னு ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு கால் வந்துடும், இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு கால் வந்துடும், விட்டு போயிடும். அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாது. இப்போ உங்களோட சேர்ந்து நானும் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிறேன். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. மோகன் சார் வந்து அடிக்கடி சொல்வார், நீங்கள் நிறைய சொல்வீங்க, தரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்வீங்கல்ல, அதாவது அது வாழ்க்கை தரம், அவங்க வந்து ரொம்ப வசதியாக இருந்தால் வசதியானவங்க தான் செட் ஆகும். ஒரு அப்பர் மிடில்னா அப்பர் மிடில் கொஞ்சம் பார்த்தா, இல்லை கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கீழிருந்து மேலோ இல்லை மேலிருந்து கீழோ பார்த்தா கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில் தடுமாட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் வருங்கிறத நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க. இதுதான் யதார்த்தமும் கூட. ஆனால் வந்து சினிமாவில் நம்ம பார்க்குறோம், எப்படி இருந்தாலும் லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அது வாழ்க்கையில் ஒவ்வாது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய சந்திச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன முதல் கண்டென்ட் ஒன்று, செகண்ட் கண்டென்ட் ஒன்று. அதாவது பெற்றோர் வந்து கேட்கும்போது சில சமயம் நம்ம எடுத்து கொடுக்குற ப்ரொஃபைல் வந்து அவங்க சொல்லுவாங்க, எங்கள் தகுதிக்கு இல்லைங்க இது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஏன் எடுத்து கொடுத்தேங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்வேன். ஐஏஎம் டாப்பர் சார், நீங்கள் எப்படி லைஃப் ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் லெவல்லேருந்து ஆரம்பிச்சு, படிப்பு கூட எனக்கு அதிகம் கிடையாதுங்க, ஆனால் என்னோடய சாதுரியத்தில் இவ்வளோ 100 கோடிகள் வந்து நான் சேர்த்துருக்கேன். பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, இதே மாதிரி திரும்ப போதும் வளர்ந்து வரவனை எடுத்து பொண்ணு ஆரம்பிக்கும் அவனுக்கு வந்து நான் பொண்ணு கொடுக்குறதுல எனக்கு விருப்பம், தயக்கம் இருக்கிறது நியாயந்தானு கேட்பாங்க. நியாயந்தான், ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நம்பலாம். அதாவது நீங்கள் படிக்காமே முன்னுக்கு வந்தீங்க. இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு படிப்போடு உட்காந்துருக்கிற ஒருத்தனால இன்னும் எவ்வளோ பெரிய ஆளாக வர முடியும்? அவன் அப்பர் மிடில் ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது அது ஒரு செக்மெண்ட். அது வந்து எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்குமே தவிர எல்லா பெற்றோருக்கும் கன்வின்சிங்காக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மோஸ்ட்லி பெண்கள் பண்ணக்கூடிய தப்பான முடிவுகள் எப்படி இருக்கும்னா, அவங்க இந்த ஹீரோ வர்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு அந்த பையனோட எந்த விதமான விவரங்களையும் விசாரிக்காமல் இன்றைக்கும் நடக்குது. அது இன்றைக்கும் நடக்குது. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, அவனோட எந்த விதமான தரத்தையும், அதாவது வாழ்க்கை தரமோ இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பொண்ணு போனால் என்ன மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குங்கிற இதுவோ, எந்த விதமான யோசனையும் இல்லாத ஒரு பையனை காதலிக்கிறது, அது மோஸ்ட்லி கல்லூரி காலங்களில் தான் ஆரம்பிக்கிறது அது அந்த டேஞ்சர். அப்படி பண்ணும்போது பெற்றோர் வந்து மன்னாடுறாங்க, இந்த இது வேண்டாப்பா, இது உனக்கு சரிப்பட்டு வராது, என் கண்ணை விட உன்னை பார்த்து ஜாஸ்தி பார்த்து வளர்க்குறேன், அதில் வந்து ஒரு ஒரு ரத்தத்தை வரவழிச்சிடாத, இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட டைலாக் எல்லாம் வேஸ்ட் டோட்டலாக. அந்த பொண்ணு ஒன்று எப்படியாவது பெற்றோரை சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணணும், இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து நிற்கும். இப்போ தான் இந்த இடத்துல தான் சோதனைங்கிறது ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு வந்து தன்னோட வாழ்க்கை நிலையிலேருந்து போய் அந்த வீட்டில் ஆரம்பிக்குது. அப்போ வந்து கொஞ்சம் பெற்றோர் வந்து வருத்தமாகவும் கோபமாகவும் இருப்பாங்க, அது வந்து நியாயம்தான், அது சரி நீ வாழ்ந்து பாரு அப்படிங்கிற லெவலில் கொண்டு போவாங்க. சில பெற்றோர் பல நேரங்களில் வந்து பெற்றோருக்கும் குறிப்பா அம்மாக்கு வந்து உடம்பே வந்துடுறது. இப்போ வந்து சில பெற்றோர் ரொம்ப வயசா என்ன பண்ணுவாங்கன்னா,
சரி ரைட்டு, எப்படியும் நான் உனக்கு நாளைக்கு கொடுக்க போகிற விஷயத்தை இப்போவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணுக்கு என்ன எழுதி வைக்கணுமோ எழுதி வச்சு சொத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணு. கேரக்டர்லெஸ் இந்த பையன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வந்து திரும்ப ஜீரோவில் வந்து நின்று அப்பாட்ட எதாவது வாங்கிட்டுவான்னு ஆரம்பிப்பான். அப்போ தான் அவனோட கரெக்டான உருவம் வந்து இந்த பெண்ணுக்கு புலப்படும். அது வரைக்கும் ஒரு ஹாப்பி ஒரு குழந்தை அது மாதிரி ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த அவனோட வருமானம் இல்லாமலேயே இந்த பெண்ணோட சப்போர்ட்டில் அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பான். அவ்வளோதான் அவனோட தகுதிங்கிறது அவ்வளோதான். இப்போ தான் இந்த சோதனைங்கிறது வரும். அவங்க இந்த அந்த மேரேஜை பிரேக் பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் வழியே இல்லை வாழ முடியாதுங்கிற லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு வந்து நம்மள்கிட்ட வரும்போது அந்த கதையை கேட்டோம்னா உண்மையிலே நமக்கு என்னமோ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட மாதிரி மனசில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வழி இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம். நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா வருமோன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் யாருமே இந்த குழந்தைங்க ஏன் புரிஞ்சிக்கலை. அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த இந்த விழிப்புணர்வு ஏன் இல்லை. நிறைய விஷயங்கள் உலகத்தில் உள்ள விஷயங்களை வந்து தன் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பையனை பற்றி புரிஞ்சிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன நியாயம் என்ன? அந்த தப்பு நடக்கும்போது தான் அந்த ரீமேரேஜஸ் வருது. அந்த தப்பு நடக்கும்போது தான் குடும்பங்களில் குழப்பம் வருது. இதை மீறி சமாளித்து சில பெண்கள் தான் வாழ்கிறாங்களே தவிர மீதி எல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ்க்கையில் அந்த பெண்ணும் நல்லபடியாக இருக்காங்க, பையனும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் நமக்காக விட்டுட்டு வந்தா அவளை எப்படியாவது நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பையன்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாராலும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் அது நீங்கள் சொன்ன மாதிரி. ஒன்று, அந்த பொண்ணு எவ்வளோதான் இறங்கி வரணும் அப்படின்னாலும் அவளால் ஒரு லெவல் தான் இறங்க முடியும். இந்த பையன் எவ்வளோதான் அவளுக்காக ஏறணும்னு நினைச்சாலும் அவனால் ஒரு லெவல் தான் ஏற முடியும். ஏன்னு ஆமாம் வளர்ந்த விதம் என்ன சம்பாதிச்சாலும் அந்த பெண்ணு ஒரு மாதம் 5 லட்சம் ரூபாயை சர்வசாதாரணமாக செலவழிக்கிற பொண்ணால் இவன் என்ன பண்ணினாலும் 5000 கொடுக்கலாம், அவன் 10000 கொடுக்கலாம், 5 லட்சம் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு நடுவில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பெரிய வியாபாரியோட பெண்ணுக்கு இன்னும் கூட பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த அப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து எனக்கு இந்த 20 வருஷம் அனுபவத்தில் வந்து அந்த ஒரு அனுபவம் மாத்திரம் தனி அனுபவம். சார், இந்த பெண்ணுக்கு நான் நல்ல விதமாக வளர்த்துட்டேன், ரொம்ப சௌகரியமாக தான் வளர்த்துட்டேன். ஒரு 50 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஆளை தவிர வரல, இல்லை மாதத்துக்கு 50 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய மாப்பிளையை தவிர வேறு யாரையும் எனக்கு கொடுத்துடாதீங்க ஏன்னு கேட்டேன். இந்த பொண்ணு சும்மா சாதாரணமாக ஒரு ஷாப்புக்குள்ள நுழைஞ்சால் 2 லட்சத்துக்கு கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வரும், தாங்குற ஆளாக இருக்கணும் அவன் அப்படி. இல்லை இல்லை, இது எதுக்காக நடுவில் சொன்னேன்னா இப்படியும் இருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்படியும் இருக்காங்க. அப்பாட்ட இருக்கிறதுனால அத்தனையும் அள்ளி விடணும்னு அவசியமும் இல்லை. என்ன, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அவர் வந்து தோளில் வச்சு விற்க ஆரம்பிச்சிருப்பார். இன்னைக்குதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஷோரூம் வசதி இருந்திருக்கும். ஆனால் அந்த பெண் அதை உணரவே இல்லைங்கிறது வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட். இது மாதிரி நான் நிறைய இன்சிடென்ட் கேள்விப்பட்டதில்லை, ஒரே ஒரு இன்சிடென்ட். இன்னைக்கும் அந்த பெண்ணுக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த தவிர முடியலை. அதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அவங்க கம்யூனிகேஷன்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதுக்கு கீழே நீ சம்பாதிக்கிற ஆளா இருந்தா நீ நம்ம மாப்பிள்ளை இல்லை அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அதாவது ரிஜெக்ஷன் ஜாஸ்தி இருக்கு. பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டே போயிட்டு அவங்களால ஒரு வருஷத்துக்கு மேல அங்க கொடுத்து நடத்த முடியாம வந்தவங்க அப்படின்னு உணர்ந்தது இல்லை. அது அதுக்கு காரணம் வந்து ஃபெயிலியூர், டோட்டல் ஃபெயிலியூர் ஆஃப் லைஃப். அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த தரம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டதுல அவங்க திரும்ப அவங்களை கொண்டு அவங்களுக்கு நியாயமான ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி இன்னைக்கு போய் அவங்க ரொம்ப அருமையா ஒரு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. அந்த பெண் சொல்லிட்டா இந்தியால நான் வாழ மாட்டேன் ஏன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு இந்த அட்மாஸ்பியரே வந்து பயமா போச்சு, நான் நினைச்சாலே நடுங்குது அப்படி. அப்போ வந்து அவளுக்கு எந்த விதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில வந்து அந்த பெண்ணு வந்து ஒரு இடத்துல மெட்ராஸ்லயோ இல்லை அவ இருக்கிற இடத்துலையோ இல்லை கோயம்புத்தூர்லயோ அவள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு உதறல் ஏற்படுதுன்னா எந்த விதமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு ஆயிருக்கணும். அவள் வேணாம் அங்கிள், நான் இங்கே இல்லை அங்கிள், அப்பா அம்மா வந்து வேணா என்னை பார்க்கட்டுமே தவிர நான் எனக்கு இந்த ஊருக்கு வரதுக்கே இந்த நாட்டுக்கு வரதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற லெவலில் அவள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கா பணத்துக்காக, மொத்தமாக எல்லாத்தையும் பணத்துக்காக தான். ஆனால் நல்ல வேலையாக ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சி இன்றைக்கி வந்து 2 குழந்தைங்களோட சௌரியமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம மனசை விட்டு போகாத காரணம் என்னென்னா நம்ம பண்ணி வச்சோம் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஏதாவது திருது பண்ண தீபாவளி அன்னைக்கு ஃபோன் பண்ணி நாங்களாம் நல்லா இருக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்புவா? ஒன்றுமே வேணாம், நீ நல்லா இருக்கிறதே எனக்கு லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு அதை நம்ம மறுக்கவும் மறுக்காமல் அதே சமயம் அதை ஆசீர்வாதமும் பண்ணி விட்டுறது. உடனடியாக 1 கிலோ தங்கம் வேணாம் வாங்கி அனுப்பு. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸின் மற்றும் ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஸ்பிளெண்டர், OMR, செம்மஞ்சேரி, சென்னை. உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com.
கல்யாண மாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ் நம்பர் 16 டாக்டர் நாயர் ரோட் டி நகர் சென்னை 17 மேலும் விவரங்களுக்கு 2434-1400 கேட்கறவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது நம்ம சொல்ற விஷயங்கள் வெளியில போயிடுமோன்னு அந்த அந்த பயம் யாருக்குமே வந்துடக்கூடாது சமூகம் பாதுகாப்பானது நம்ம உணர்ற வரைக்கும் தான் நம்மளும் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க கூட இருக்கிறாங்க